Good morning, dear children. Today we are going to learn about the book pack vocabulary of 6th standard English poem Tree from Samachir Kalvi. First, let's find the describing words in the poem. Students, take the Samachir Kalvi first term 6th standard English book with a pencil. Page number 126. Vocabulary A. Find the describing words given in the poem. First, you see the describing. அதாவது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது. இது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டீச்சர், பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு பார்க்குறோம். பேனியன் இஸ் த ட்ரீ, பேனியன் வந்து ஒரு மரம் தான். அது எப்படிப்பட்ட மரம்? இப்போ அந்த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, நீ அந்த நவுனை வந்து எப்படிப்பட்டது, ஹவு இட் இஸ் அப்படின்னு நீ க்வெஸ்சன் எழுப்பிட்டேன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். Now look at the page number 125. There you see the first line. The banyan is the largest of trees. Banyan is the tree. How it is abdin pathingena? How is the banyan tree abdin pathingena? It is the largest tree abdin or answer varudhalla. So our poet described a tree. Eppadi endha word la kuduthirukkaru abdina? Largest. Idhu oru periya maram. So andha periya, okay, maram da, adhu chinnada periya da, பிக்கா அந்த டாலா ஷார்ட்டா பிக்கா ஸ்மாலா அந்த மாதிரியெல்லாம் மென்ஷன் பண்ணுறது தான் எனது டிஸ்கிரைபிங் வேர்ட். ஸோ ஹியர் வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்லைன் தட் ஃபர்ஸ்ட் லைனில் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட். செகண்ட் பார்மா தேர்ட் லைன், த கோகோனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால். ஹவ் இஸ் த கோகோனட் ட்ரீ? கோகோனட் ட்ரீ எப்படி இருக்குது கேட்டுப்பார். ஸ்ட்ரெயிட் அண்ட் டால் இல்லையா? அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் அதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் தான். அப்புறமா நேம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். இங்கே போயட் மென்ஷன் த ஃப்ரூட், ஃப்ரூட் ஆஃப் த நேம் ட்ரீஸ் இஸ் இட், அது எப்படி இருக்குது, ஸ்மாலாக இருக்கா பிக்காக இருக்கா? இங்கே நமக்கு போயட் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்மால். நீ எப்படி க்வெஸ்சன் கேட்கணும் இதில், ஹவ் இஸ் த நேம் ட்ரீஸ் ஃப்ரூட், எப்படி நேம் ட்ரீஸ் ஃப்ரூட் இருக்குது, ஸ்மாலாக இருக்குது. ஸோ ஸ்மால் எப்படிங்கிறதுக்கு ஆன்சர் ஸ்மால். ஸ்மால் இஸ் த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். த சேம் வே தான் த டேமரண்ட் கிவ்ஸ் அஸ் பிளசன்ட் ஷேட். ஆக்சுவலி டேமரண்ட் கிவ்ஸ் அஸ் ஷேடு தான், ஏன்னா அதில் வந்து திக் பிரான்ச்சஸ்ஸு லீவ்ஸ் எல்லாம் அப்படி டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், அது வந்து இட் கிவ்ஸ் அஸ் ஷேட் சொல்லுவோம். பட் இந்த ஷேடு வந்து எப்படி, ஹவ் இஸ் த ஷேடு, பிளசன்ட் கூலாக இஸ்ன்ட் இட், நல்லா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹாப்பியான மூட உருவாக்குது இந்த ஷேடு. ஸோ இன் பிளசன்ட் ஷேட், அதில் பிளசன்ட்டுங்கிறது தான் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். அதே மாதிரி தான் டேட்ஸ் லீஃப். டேட்ஸ் லீஃப் வந்து எப்படி இருக்குது, லைக் அ பிளேடுங்கிறாங்க. பிளேடை நீ பார்த்தேன்னா மழுங்கின பிளேடாகவும் இருக்கலாம், ஷார்ப் பிளேடாகவும் இருக்கலாம். ஹியா அவர் பொயட் மென்ஷன் ஷார்ப் அஸ் எ பிளேடு, இஸ்ன்ட் இட், எப்படிப்பட்டது, ஷார்ப் பிளேடு மாதிரி ஷார்ப்பானது. ஸோ ஷார்ப் இஸ் அ டிஸ்கிரைபிங் வேர்ட். த டீ ட்ரீ கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட். ஆக்சுவலி டீ ட்ரீலேருந்து நம்ம என்ன தான், வுட்டு தான் எடுப்போம். அந்த வுட்டை வந்து நீ வந்து ஃபியூவல் எரிபொருளாக விறகுக்கு பயன்படுத்துவோமா, இல்லை யூஸ்ஃபுல் திங்ஸ் செய்கிறதுக்காக தான் நம்ம அதை பயன்படுத்துவோம். ஸோ இட் கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட். அது மரத்தை தான் தருது, எப்படிப்பட்ட மரத்தை தருது, யூஸ்ஃபுல். ஸோ யூஸ்ஃபுல் இஸ் த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். அதே மாதிரி மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட், தட்ஸ் குட். மேங்கோ ஃப்ரூட்டை கொடுக்குது, எப்படிப்பட்ட ஃப்ரூட், ஹவ் இஸ் த ஃப்ரூட் மா மேங்கோ ஃப்ரூட், இட்ஸ் குட். ஸோ குட் இஸ் த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு யூ டேக் த பேஜ் நம்பர் 126. தேர் யூ கிராஸ்வேர்ட் பசில் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, கிவன் ஒரு பாக்ஸ், அதில் நீங்கள் இப்போ அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிற அந்த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த குறுக்கெழுத்து போட்டின்னு சொல்லுவாங்களே இல்லைங்களா, ஒன்றே அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இல்லை இப்படி ஸ்லாண்டிங்கில் வரும், இல்லை இந்த வெர்டிக்கலாக வரும், இந்த ஹரிசாண்டல் வேயில் வரும். ஓகே, வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அதர்வைஸ் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் எப்படியாவது கரெக்டாக அந்த வேர்டு வந்து கரெக்டாக வரணும், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் செக்ஷன் பி, ஆன்சர் த ஃபாலோயிங். இது ஆல்ரெடி நம்ம அடிக்கடி சொன்னதுனால யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் அப்படின்னு டீச்சர் நினைக்கிறேன். பார்க்கலாம். வாட் டஸ் த பீப்பால் டூ? பீப்பால் என்ன பண்ணுது? த பீப்பால் க்யூஸ் இன் த ப்ரீஸ் அப்படின்னு சொன்னோம். அப்போ க்யூஸுக்கு
அந்த இன்ட்ரடக்ஷன் அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்ட்லேயே டீச்சர் வந்து கியூர்ஸ் இஸ் எ நியூ வேர்ட் வாட்ஸ் த மீனிங் ஃபார் நியூ வேர்ட் அப்படின்னு டீச்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கியூர்ஸ் மீன்ஸ் ஷேக்ஸ் குவிக்லி. அந்த கியூர்ஸ் வர இடத்துல நீ ஷேக்ஸ் குவிக்லி போட்டு இந்த ஆன்சரை வந்து ஃபில் பண்ணலாம். ஹவு த பீப்பால் ஷேக்ஸ் குவிக்லி இன் த பிரேஸ் அப்படி எழுதலாம், இல்லை த கியூ பீப்பால் கியூர்ஸ் இன் த பிரேஸ். போத் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட் தான், நீ எப்படி வேணாலும் எழுதிக்க. Then how does the coconut tree grow? The coconut tree grows straight and tall. Next, what does the tamarind tree give? The tamarind tree gives pleasant shade. Nalla joyful ah irukra and the shade, isn't it? Happy. Pleasant shade. What is as sharp as a blade? எது பிளேடு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும்? டேட்ஸ் லீஃப் இஸ் இட். த டேட்ஸ் லீஃப் இஸ் அஸ் ஷார்ப் அஸ் பிளேட். இதில் நீ அந்த வாட்டுங்கிறதுக்கு ஆன்சர் மட்டும் நீ வந்து பண்ணால் போதும். என்ன எழுதுவீங்க? டேட்ஸ் லீஃப். நெக்ஸ்ட், வாட் டஸ் த டீக் ட்ரீ கிவ் அஸ்? டீக் ட்ரீ என்ன கொடுக்குதுமா? கொஸ்டின். யூ டேக் த ஆன்சர் ஃப்ரம் த கொஸ்டின். கொஸ்டின்லேருந்து எடுத்து பழகிக்கிங்க. த டீக் ட்ரீ கிவ்ஸ், இங்கே டஸ் வந்திருக்கிறதுனால அங்கிட்டு எஸ் அந்த வெர்பில் வந்து எஸ் சேர்க்கணும் ஆன்சரில். The teak tree gives us useful wood. Okay? Screen la varadhuma answers. Or rough note la ezhudi vechukonga. Neengalave ezhudi palagikinga sariya. Ungalku ipo meaning theriyudhu. And the sentence eppadi form panna theriyudhu. Adhaadhu eppovume nama answers ezhudumbodhu. We take the answer from the question. Question la irundhu nama ezhudha palagikkanum. Just one word madri. What does the people do? Hey, shakes quickly. In the breeze. Appadinu ezhudakoodadhu. சென்டென்ஸ் மேக் பண்ண படிச்சுக்கோங்க. த பீப்பால் ஷேட்ஸ் குவிக்லி இன் த பிரேஸ், இல்லை த பீப்பால் கியூர்ஸ் இன் த பிரேஸ் அப்படி எழுதணும். ஓகே, இப்படி நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அப்படி தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களாவே ஸ்பெல்லிங்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களாவே என்ன செய்யலாம், கொஸ்டின் ஆன்சர்ஸை ஆன்சர்ஸ் அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸை நீங்களே ஃபார்ம் பண்ணலாம். ஓகே அப்படிங்களா? சரி, இதை வந்து நீங்கள் எழுதி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்ரோஸ்டிக் போயம் அண்டு ரைமிங் வேர்ட்ஸ், இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.